திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவலென, பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செறிவீர், சாடும் தனி யானை சகோதரனே. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனார். பூமேல் மயல் போய் அறமே புணர்வீர், நாமேல் நடைவீர் நடைவீர் இனியே. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்று, நான் உரைக்கும் வார்த்தையன்று நாட்டீர் நான். ஏன் உரைப்பேன் நான் யார், எனக்கென ஓர் ஞான உணர்வேது. சிவம் ஊன் நாடி ஒளி. திருச்சிற்றம்பலம். ஆன்மநேய சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் என் பணிவான வந்தனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது திருமந்திரம். திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல். பாடல்: ஆடம்பரம் கொண்டு அடிசில் உண்பான் பயன், வேடங்கள் கொண்டு வெறிட்டிடும் பேதைகான். ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் காணீர் சிவன் அவன் தாள்களே, தேடியும் காணீர் சிவன் அவன் தாள்களே. இது பாடல். பொருள்: திருமூல நாயனார் இந்த பாடல் மூலமாக என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா, ஆடம்பரத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆடம்பரம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஆடம்பரம் கொண்டு அடிசில் உண்பான் பயன் அப்படின்னு முதல் வரி. இந்த ஆடம்பரத்தை பற்றி திருமூல நாயனர் ஒரு குட்டி கதை சொல்கிறாரு. அது என்னென்னு பார்க்கலாம். பார்த்துட்டு பொருளை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அவர் டிப்டாப்பாக பளிச்சுன்னு இருந்தாருன்னா, அதுவும் காரில் வந்து வசதியான காரில் வந்து இறங்கினாருன்னா, நம்ம அவரை பார்த்துட்டு செல்வந்தராடுறது அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பு நமக்கு வரும். இதுவே நடந்து போகிறவங்கள பார்த்தோம்னா, கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாங்கன்னா, அடா இவங்க கொஞ்சம் சுமாராட்டிருக்குது அப்படின்னு சொல்லி, இது எதார்த்தம், இது எல்லாருமே நினைப்பாங்க. ஆடம்பரத்தை வச்சு ஒருத்தர் எடை போடுவாங்க, அவங்கக்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சிம்பிளாக இருந்தாங்கன்னா, சரி கொஞ்சம் வசதி குறைவாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நம்ம திருமூல நாயனார் இந்த கதையில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆடம்பரத்தை பற்றியும் வேஷங்களை பற்றியும் சொல்கிறாரு. ஒரு புலவர் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஏழ்மையாக இருக்காங்க, அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை கேட்கறதுக்கு ஒரு ஜமீன்தார்கிட்ட போகிறாங்க, ஜமீன்தார் வீட்டுக்கு போகிறாங்க. ஜமீன்தாரர் அப்போ வெளியில் கிளம்பிட்டாங்க. இவர் உள்ளுக்குள்ளே போகிறாரு, அவர் வெளியில் வர்றாரு. இவரை பார்த்தோன்னையும் யாரும் என்னென்னு கூட கேட்கல. இவர் வண்டி ரெடியாக இருக்குது, சரி வாங்க போகலான்னு சொல்லி இவரையும் புலவரையும் கூட்டிகிட்டு வண்டியில் உட்கார வச்சிட்டாரு. உட்காந்தோடனையும் தமிழை பற்றி பேசுகிறாங்க. இவர் எதுக்காக வந்தார் என்ன எதுன்னு கேட்கல ஜமீன்தாரர். இவர் புலவர் இல்லையா, அதனால் தமிழ் சுவையை பற்றி பேசிகிட்டு வராங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது ஜமீன்தாருக்கு. நம்ம தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், இவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல, எதுவுமே நம்ம கேட்கல, சரி என்னென்னு கேட்கலான்னு சொல்லிட்டு, நீங்கள் ஆமாம் நீங்கள் எதுக்காக என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு புலவர், உதவி தேடி தான் நான் வந்தேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடாடா, உங்களை பார்த்ததையும் நான் வண்டியில் வந்துட்டேன், உங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இப்போ என்கிட்ட கையில் பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். சொன்னோடனே இவருக்கு வந்து முகம் கொஞ்சம் ஆட்டமாக போயிடுச்சு. அடாடா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட முகம் வாட்டத்தை பார்த்துட்டு ஜமீன்தாரருக்கு ஒரு எண்ணம் வருது. அது என்னன்னு சொன்னால், சரி இவருக்கு நம்ம நம்பி வந்துட்டாரு, சரி இவருக்கு ஏதாவது நம்ம ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சோடனே இவர் முகத்தை பார்த்தோன்னே இவர் காதில் கடுக்கன் போட்டிருக்காரு. சரின்ட்டு அந்த கடுக்கனை கழட்ட சொல்லி சொல்கிறாரு. இவரும் கழட்டி கொடுத்துட்றாரு. கழட்டி கொடுத்துட்டு ஒரு அடகு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அடகு கடைக்கு கூட்டிகிட்டு போனது அடகு கடைக்காரர்கிட்ட இந்த கடுக்கனை கொடுக்குறாரு. கடுக்கனை கொடுத்தோனையும் அவர் அப்படியே வாங்கி பெட்டியில் போட்டுக்கிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. பணத்தை வாங்கி இவர் வந்து புலவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டாரு. புலவர் கையில் பணத்தை வாங்கினோனையுமே புலவர் கேட்குறாங்க ஜமீன்தார்கிட்ட, இது தங்கமும் இல்லை, வைரமும் இல்லை, பித்தளையும் இல்லை, எந்த பரிசோதனையுமே செய்யலை, எப்படி இதுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி புலவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த ஜமீன்தார் பதில் சொல்கிறாரு,
என்ன சொல்கிறாருன்னா, புலவரே நீங்கள் தங்கத்தையே கொடுத்துருந்தாலும் அவர் சோதனை செய்வார், ஏன்னா உங்களுடைய தோற்றம் அப்படி இருக்கு, ஆனால் என்னுடைய தோற்றம் அப்படி இல்லை, நான் ஒரு வேஷதாரி, பல பழக்கும் வேஷம் போட்டிருக்கிறேன், அதனால் நான் வந்து தகரத்தை கொடுத்தா கூட சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் உலகம், உலகம் அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து வேஷத்துக்கு ஜமீன்தாரர் புலவர்கிட்ட உலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நடந்த வரலாறு, ஒரு குட்டி கதை. இப்போ ஆடம்பரம், பதவி, பகட்டு, பணம் இதையெல்லாம் கொண்டு ஒருத்தரை வந்து ஏமாற்றலாம், நம்மை நாமே கூட ஏமாற்றிக்கொள்ளலாம், ஆனால் இவற்றை கொண்டு ஒரு காலம் தெய்வத்தை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி திருமூல நாயனார் என்ன சொல்கிறாருன்னா, தெய்வ அருளை பெறவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருமூல நாயனார். அதுக்காக தான் இந்த பாடல் பொருள் பார்க்கலாம். பாடல், ஆடம்பரம் கொண்டு அடிசில் உண்பான் பயன். அப்படின்னா நம்ம ஆடம்பரத்தை வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்றோம், வேஷம் போட்டுக்கிறோம், அடுத்தவரை வந்து நம்ம ஏமாற்றுறோம். இப்படி இருக்கிறவங்கள பார்த்து திருமூல நாயனார் பேதைகளேன்னு சொல்லி சொல்கிறாரு. வேடங்கள் கொண்டு வெறிட்டிடும் பேதைகான். அப்படின்னா நம்ம வேஷம் போட்டுக்கிட்டு அடுத்தவங்களை பயமுறுத்திக்கிட்டு நம்ம இருக்கிறோம் இல்லையா, அதனால் பேதைகளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருமூலர். அடுத்தது, ஆடியும் பாடியும் அழுதும் அரட்சியும். அப்படின்னா சரி இதெல்லாம் விட்டுருங்க, சிவபெருமான்கிட்ட போய் ஆடியும் பாடியும் ஆனந்த கண்ணீர் சொரிந்து அழுதும் மகிழ்வோடு உங்களை மறந்து சிவநாமத்தை சொல்லி சிவபெருமானது திருவடிகளை தேடி காணுங்கள்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் ஆலயத்துக்கு போனோம்னா அங்கேயும் ஆடம்பரம் தேவை இருக்குது. இப்போ நம்ம சிம்பிளாக போனோம்னா எப்படி இருக்குன்னு அது உங்களுக்கே தெரியும், ஆடம்பரமாக போனோம்னா எப்படி இருக்குன்னு அது உங்களுக்கு புரியும், அதை நான் சொல்லவே தேவையில்லை. இப்போ வழிபாட்டில் கூட நம்ம பளிச்சுன்னு போனால் தான் நமக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இந்த மதிப்பெல்லாம் நமக்கு வந்து திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, இதையெல்லாம் இந்த வேடத்தெல்லாம் பார்த்துட்டு பயமாக இருக்குது, அச்சத்தை தூண்டுகின்றன, பயத்தை தூண்டுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பக்தியை தூண்ட வேண்டிய அந்த வேடங்கள் அச்சத்தை தூண்டுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருமூலர் நாயனார். இப்படிப்பட்டவங்களை தான் பேதைகள்னு சொல்லி சொல்லிட்டாங்க திருமூல நாயனார். சரி, இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி அதுவும் அவரே சொல்கிறாரு விளக்கம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவபெருமான் மங்களமானவன், அவனுடைய அருளை பெற அந்த மகாதேவனை துதித்து ஆடி பாடுங்கள், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வழிபடுங்கள், தன்னை மறந்த நிலையிலும் இறைவனின் நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேடி போய் தரிசியுங்கள், ஒவ்வொரு கோயிலாக போய் தரிசனம் பண்ணுங்கள், தரிசனம் பண்ணிட்டு ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் காணீர் சிவன் அவன் தாள்களே. கடைசி ரெண்டு வரிகள் அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஐந்து விதமான வழிபாடுகளை சொல்கிறாங்க, ஆடி பாடி அழுது அரற்றி தேடி இறைவனை வழிபடுங்க அப்படிங்கிறாங்க. ஆடல் நாயகனை ஆடி வழிபாடு செய்ய வேண்டுமா? அது வந்து யானா என்ன சொல்கிறது, உங்களுக்கு அடியார்கள் தான் பெருமான் மேலே பற்று அன்பு, அந்த அன்பின் மிகுதியால் அவங்க தான் ஆடுவாங்க. நமக்கெல்லாம் கூச்சமாக இருக்கும், நம்ம ஒரு பாட்டு போய் சாமியோடைய பாரத்துக்கு கூட யாராவது சிரிப்பாங்களா, யாராவது கிண்டல் செய்வாங்களான்னு சொல்லி நம்ம அடுத்தவங்க முகத்தை தான் பார்ப்போம், சுவாமியை பார்க்க மாட்டோம், ஏன்னா வெக்கப்பட்டுக்குவோம், ஒரு கூச்சமாக இருக்கும். ஆனால் அவங்க அப்படி இல்லை, அடியார்கள் அப்படி இல்லை, யார் இருக்காங்க என்னென்ன என்ன இருக்காங்கன்னெலாம் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கியம் சுவாமியின் மேலே அன்பு, அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க ஆடியும் பாடியும். ஏன் ஒருத்தர் போய் பெருமான் முன்னாடி நின்னா கூட அவங்க கண்ணுலேருந்து தண்ணி வரும், கண்ணீர் தண்ணி வரும், அது
ஒரு பற்று. அதுதான் நான் இன்றைக்கி திருமூலரும் சொல்கிறாரு நமக்கு. ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் போய் இறைவனை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது, பண் சுமந்த பாடல்களுக்கு இறங்கி அருளும் இறைவனை நாள்தோறும் திருமுறைகள் பாடி ஓதி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் தெரிஞ்சவங்க செய்கிறாங்க, தெரியாதவங்க, இப்போ எங்களுக்கு எந்த திருமுறைகளும் தெரியாது, எந்த பாடலுமே தெரியாது, ஐயா நாங்கள் என்ன பண்ணட்டோன்னு சொல்லி கேட்டோம்னா, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய கஷ்டங்களை நீங்கள் யாரிடமே சொல்லி உங்களோட குறைகளை சொல்லி அழுகுறீங்க புலம்புறீங்க, அதுக்கு பலன் ஏது இல்லைப்பா. உன்னுடைய குறைகளில் நீ போய் ஈசன் முடைய சொல்லு, அழுவு, கண்ணீர் விட்டு கதறு, அவன் அருள் புரிவான்னு சொல்லி நான் திருமூலர் சொல்கிறாரு. கண்ணீர் விட்டு நீ கதறி அழுதினா அவன் கண்டிப்பாக உனக்கு அருள் புரியுவான் அப்படின்னு சொல்லி சிவபெருமானோடைய புகழை சொல்கிறாங்க நம்ம திருமூல நாயனார். இப்போ மணிவாசகர் கூட சொல்கிறாங்க, வினையேன்னு அழுதா கூட உன்னை பெறலாமே. இப்போ நம்ம போய் பெருமானோட அழுதுட்டோம்னா போதும், அவர் நமக்கு அருள் செய்வாருன்னு சொல்லி மணிவாசகர் சொல்கிறாங்க. இதுலேயே பட்டினத்தர் கூட, விழியால் புனல் சிந்தி விம்மி விம்மி அழு, நன்மை நன்மை வேண்டுமென்றே என்கிறார். பட்டினத்தரகம் சொல்கிறாங்க. நம்ம திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை, நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நமசிவாயின் பாடுகிறாங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அன்போடு, அப்படி கண்ணீர் மல்கி நீ தொழுது வழிபாடு செஞ்சினா இறைவனுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி புலம்புங்கள் அப்படிங்கிறாரு திருமூல நாயனார். அதாவது, தன்னை மறந்து இறை நாமத்தை சொல்ல வேணும். இப்படிப்பட்ட நிலை யாருக்கு இருக்கும்? நமக்கு இருக்காது. ஒன்றா பைத்தியக்காரன்தான் அவனை மறந்து இருப்பான்னு சொல்லி திருமூலரே சொல்கிறாரு. ஒன்று பைத்தியக்காரன் சொல்கிறாரு, இன்னொன்று குழந்தைங்கள சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் தான் தன்னை மறந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த பக்குவம் இல்லை, அதையும் அவரே சொல்கிறாரு. மனசில் தோன்றியதை மறைக்காமல் அவங்க தான் பேசுவாங்க. நம்ம பொய் சொல்லுவோம், மறைச்சிடுவோம், நம்ம எல்லா வேலையும் பண்ணுவோம், அதனால் நம்மளை சொல்லலை. குழந்தைங்களையும் பைத்தியக்காரர்களுக்கு மட்டுமே இது வந்து நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது, தன்னிலை மறந்து நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு. சரி, அப்படி தன்னை மறந்து நிலையிலும் இறைவனின் திருநாமங்களை சொல்லி வழிபடலாம். அடுத்து, தேடி வழிபட சொல்லுகிறாரு. இப்போ அருளாளர்கள்லாம் ஊர் ஊராக போய் தான் இறைவனை வழிபட்டாங்க, பாடல் கொடுத்துக்கிறாங்க நமக்கு. அப்படி நம்மளையும் வழிபாடு செய்ய சொல்லி சொல்கிறாரு. ஊர் ஊராக போய் இருக்கிற ஆலயங்களில் தேடி போய் இறைவனை திருத்தலங்களை சென்று வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி திருமுறையில் சொல்கிறாரு. இவ்வாறு நம்ம ஆலயங்களை தேடி போய் ஆண்டவனை வழிபடுவதால் என்ன நன்மைன்னு சொல்லி கேட்டால், இறைவன் நம்மளோட உள்ளத்தில் வந்து குடிகொள்ளுவான். அப்படி குடிகொள்ளும் பட்சத்தில் நமக்கு தேவையானதை அவனையே தருவான். நம்ம எதுவும் கேட்க தேவையில்லை. நமக்கு என்ன வேலை, இறைவனை வந்து நம்ம உள்ளத்தில் வந்து அமர வைக்கணும். அப்படி நம்ம வந்து அப்படி அந்த வேலை செஞ்சிட்டோம்னா போதும், அதுக்கு மேலே நம்ம எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை, எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற நிம்மதி நமக்கு கிடைக்கும். சாமி நமக்கு உணர்த்துவார் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, பெருமானை நமக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு அன்பு பக்தி கொஞ்சம் பதிகம். நம்ம முக்தி அடைகிறதுக்கு நம்ம ஆன்மாவுக்காக இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். சரி, திருமூல நாயனார் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லிட்டார். பாடல் நோக்க நான் சொல்லிடுறேன். ஆடம்பரம் கொண்டு அடிசில் உண்பான் பயன், வேடங்கள் கொண்டு வெறிட்டிடும் பேதைக்கான், ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் காணிர் சிவன் அவன் தாள்களே. சிவன் அவன் தாள்களே, சிவனுடைய தாள்களை
பற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திரு அருட்பிரகாச வளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம், குருவே சரணம் குருவே துணை, அருளே சரணம் அருளே துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம்.